தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இயக்குனர் ரஞ்சித், நடிகர் விக்ரம் தயாரிப்பில் உருவான தங்கலான் படத்தை ஓடிடியில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுநல மனு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம், யார் தொடர்ந்த வழக்கு? பாலா, பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் தங்கலான். இந்த படத்தில் வைணவர்களை அவமதிக்கும் வகையில் காட்சியில் உள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் புத்த மதம் குறித்து புனிதமான முறையிலும் வைணவத்தை நகைச்சுவையாக சித்தரிக்கும் வகையில் காட்சியில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஒரு படம் தற்போது திரையரங்கில் வெளியாகிவிட்டது. விரைவில் இந்த படம் ஓடிடியில் வெளியாக உள்ளதாகவும், அவ்வாறு இந்த படம் ஓடிடியில் வெளியானால் இரண்டு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்து, திருவள்ளூரை சேர்ந்த பொற்கோடி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது இந்த படம் ஓடிடியில் வெளியானால் இரண்டு பிரிவினரிடையே பிரச்சனை ஏற்படும், மோதல் ஏற்படும். எனவே இந்த படத்தை ஓடிடியில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா,